அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலரோட தங்க நகைகள் வந்து அடிக்கடி அடகு கடைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க ஏதோ சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை, பண தட்டுப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அவங்க நகை எப்படி தான் சேர்த்து வச்சாலும் ஏதோ ஒரு செலவு விரைய செலவாகி அந்த நகை வந்து அடகு கடைக்கு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எதுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அவங்க நகை வந்து போட்டிருக்கும் போது அதை வந்து எடுத்து கடிக்கிறது, பல்லால் கடிக்கிறது, எந்த நகை இந்த செயினை எடுத்து இப்போ பல்லால் கடிக்கிறது, இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஏதாவது மாட்டுறதுக்கு பல்லால் கடித்து மாட்டுறது, இந்த மாதிரி தங்கத்தை வந்து பல்லால் கடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பல் படுறதுனால அது எச்சில் பட்டு, தங்கம்ங்கிறது என்ன ஒரு குரு பகவானுடைய அம்சம், மகாலட்சுமியோட அம்சம். அப்போ அந்த தங்கத்தை வந்து நம்ம பல்லால் கடித்து இந்த மாதிரி எச்சில் பண்ணும்போது அது நம்மக்கிட்ட அந்த குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதனால் யாரும் தங்கத்தை வந்து பல்லால் கடிக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால், சிலரெல்லாம் தரையில் படுத்திருக்கும் போது அந்த தங்க செயின் எல்லாமே தரையில் படும். அந்த மாதிரி தரையிலையும் படக்கூடாது, தங்கம் வந்து தரையில் படக்கூடாது. இந்த மாதிரி படும்போது அதுலேயும் ஒரு தங்கத்துக்கு ஒரு துரதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறையா தங்கம் சேர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தங்க நகைகள் எல்லாத்தையுமே ஒரு இந்த மெருகு காகிதம் சொல்லுவாங்க, அந்த காகிதத்தில் வச்சு அதில் தங்கம் வச்சு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காயை பொட்டணமாக இந்த மாதிரி கட்டி அந்த தங்க நகையோடு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தங்க தட்டுப்பாடு ஏற்படாது, தங்கம் வந்து அடகு கடைக்கு போகாது, இன்னும் தங்கம் நிறையா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கத்தை வந்து ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமாக வச்சுக்கணும், வீட்டில் சுத்தமாக சுபிக்ஷமாக அதன் கூட நறுமண பொருட்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.